யூனிட் ஒன் ப்ரோஸில் லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது நைன்த் ஸ்டாண்ட் புக்கில். இந்த லெசனில் கிராமர் பார்ட்டில் ப்ரிபோசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோவில் ப்ரிபோசிஷனோட இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிபோசிஷன் ஃப்ரம் தி ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சரியான ப்ரிபோசிஷன்ஸ் எடுத்து இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். அண்ட் ஐடென்டிஃபை தி ப்ரிபோசிஷன் இந்த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம். இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்த சென்டென்ஸில் எது ப்ரிபோசிஷன் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். அவ்வளோதான், அண்டர்லைன் பண்ணி காட்ட போகிறோம். இந்த ரெண்டு டாஸ்க்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. ப்ரிபோசிஷன், ஃபஸ்ட்டு ப்ரிபோசிஷன்னா என்னன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ ப்ரிபோசிஷன் இஸ் அ வேர்ட், அது ஒரு வார்த்தை. ஓகே, இட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர், ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இந்த ப்ரிபோசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். சூஸ் த மோஸ்ட் ப்ரிபோசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல எது இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வி ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை டேஷ் 8 இயர்ஸ். எட்டு வருஷமாக சென்னையில் வாழ்கிறோம். அப்போ குறிப்பிட்ட டியூரேஷன் சொல்லியிருக்காங்க, எத்தனை வருஷம்னா 8 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபார் சின்ஸ் அப்படின்னா எப்போலேருந்து வாழ்ந்துருக்காங்கன்றது சொன்னால் தான் அது சின்ஸ். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் போது ஃபார். அப்துல் ஹாஸ் டேக்கன் டேஷஸ் ஃபாதர், அவங்க அப்பாவும் அவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத taken after his father அப்படின்றது ஆன்சராக வருது. விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் டேஷ் பஸ் பை பஸ்ஸா ஆன் பஸ்ஸா அப்படின்றது ஆன்சர். ஸோ பை பஸ் தான் வந்து ஆன்சர், ஆனுன்னா மேலே, பஸ்ஸுக்கு மேலேன்றது மீனிங் வரும். ஸோ இங்கே பை பஸ் தான் நமக்கு ஆன்சர். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் டேஷ் த லீவ்ஸ். கிரிக்கெட் பால் வந்து இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கு, மறைச்சி வச்சுருக்காங்க, இல்லை மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. இங்கே இலைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு இலை குறிப்பிட்டு சொல்லாமல் இலைகள், அப்போ நிறைய இலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், குரூப்பாக ஒரு விஷயம் இருக்கணும் போது அமாங் அப்படின்னு பார்த்தோம். பிட்வீனுன்னா குறிப்பிட்ட ரெண்டு விஷயத்தை சொல்லும் போது, குறிப்பிட்ட விஷயத்தை சொன்னால் அது பிட்வீன் அப்படின்னு வரும். ஸோ இங்கே நிறைய இலைகள் இருக்கிறதுனால அமாங் அப்படின்றது தான் ஆன்சர். மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் டேஷஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் அவனோட அந்த பொம்மைகள் வந்து பிரித்து கொடுத்துட்டான். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அண்ணன் தம்பி இல்லை தங்கச்சி ஏதோ ஒன்று. அப்போது இந்த ரெண்டுத்தையும் குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த இடத்துல ஆன்சர் வந்து நமக்கு பிட்வீன் அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஐடென்டிஃபை த ப்ரிபோசிஷன்ஸ் இந்த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம். இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ரிபோசிஷன் என்ன நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ப்ரிபோசிஷனில் என்னெல்லாம் ப்ரிபோசிஷனுன்றது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த டாஸ்க்கை வந்து பண்ணிடலாம். ரியா பாரோட ட்ரெஸ் ஃப்ரம் மீ அண்ட் லிண்டி டு ஹர் ஃப்ரெண்ட் மேரி. ஸோ இங்கே ஃப்ரம் அண்ட் டு அப்படின்றது தான் நமக்கு ப்ரிபோசிஷன். என்கிட்டேருந்து ட்ரெஸ்ஸை வாங்கி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸ். வென் ஐ மூவ் பேக் டு த சிட்டி திங்ஸ் ஹேட் சேஞ்ச் கன்சிடரபிளி. நான் சிட்டிக்கு, நான் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே வரும்போது நிறைய மாற்றங்கள் அங்கே ஆயிருந்தது அப்படின் போது இங்கே டூ த சிட்டி, டூ தான் நம்மளோட ஆன்சர். டூ ஒன்றும் போது அது இடத்த குறிப்பிட்டு சொல்லுது. அங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸு டூன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் போது அங்கே டூ. த பர்க்லர் ஃப்ரவுண்ட் த கீஸ் அண்டர் த பாட் இன் த பால்கனி. திருட வந்து பால்கனியில் பாட்டுக்கு கீழே கீ இருக்கிறத பார்த்தான் அப்படின்றது தான் இந்த ஆன்சர். ஸோ அண்டர் த பாட், பாட்டுக்கு கீழே அண்டர்ன்னும் போது அது ஒரு ப்ரிபோசிஷன், பொசிஷனை சொல்லுது. பிரபு வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த டோர். டோருக்கு பின்னாடி உட்காந்து நின்றுட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டோருக்கு பின்னாடி, ஸோ அது ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு சொல்லுது. வென் ஹிஸ் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹிம், அவனை தேடி அவங்க சிஸ்டர் வரும்போது அவன் டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தான். ஸோ இங்கே ஃபார் அப்படின்றதும் நமக்கு ப்ரிபோசிஷன். மை டாக் சாட் ஆன் ஹேட் அண்ட் ஸ்குவாஷ்ட் இட் அட். என்னோடய ஹேட் மேலே, என்னோடய தொப்பி மேலே உட்காந்து நாய் உட்காந்து அதை வந்து சுருக்கிருச்சு, இது பண்ணிடுச்சு, அழுக்கு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஆன் த ஹேட்டுன்னும் போது ஹேட் மேலே உட்காந்துருச்சு நாய் அப்படின்றது இதோடைய மீனிங். ஸோ ஆன் தான் நமக்கு இங்கே ப்ரிபோசிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.